மாசம்னாவே தொட தொடர்ந்து பல இழப்புகளை இருக்க நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம புரட்சி தலைவர் அம்மாவர்கள் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம மனசுல எழும் அந்த மாதிரி எங்களுக்கு எழுந்த ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு இது இதுவரைக்கும் அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ண எந்த அரசியல் தலைவர்களும் உயிரோட வீடு திரும்பது கிடையாதான் இதை தெரிவுபடுத்துகிற மாதிரி எங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் நம்ம அண்ணாதுரை அவர்கள் இதே அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்காரு ஆனால் அவரும் இப்போ நம்ம கூட கிடையாது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜாஜி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களும் இதே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்களும் இப்போ நம்ம கூட கிடையாது இதைத் தொடர்ந்து ஜிகே வாசன் அவருடைய தந்தை மூப்பனார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாயிருக்காரு அவரும் இப்போ நம்ம கூட இல்லை இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் இப்போது நம்ம புரட்சித் தலைவி அம்மாவும் நடிகர் எழுத்தாளருமான ஸோ அவர்களும் இப்போ நம்ம கூட கிடையாது இந்த மாதிரி நம்ம புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நிறைய ஃபேக்ஸ்லாம் நம்மளுக்கு தோணும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்